வெல்கம் பேக் டு மை காரைக்குடி செட்டிநாடு கிச்சன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் மதிய சாப்பாடு என்னவோ அதை அவங்களோட ஷேர் பண்ணிக்கணும் விரும்புகிறேங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு, செட்டிநாடு ஸ்டைல் எண்ணெய் கத்திரிக்காய் மஞ்சட்டியில் வைக்க போகிறேன். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு, கேரட்டு, பீட்ரூட்டு, ஒரு உருளைக்கிழங்கு போட்டு வேக வச்சுருக்கேன். அது பொரியல், வாழைத்தண்டு கூட்டு, அந்த வாழைத்தண்டு எடுத்து குக்கரில் வச்சுருக்கேன். இதோட பாசிப்பருப்பு ஒரு காட்டை மாதிரி ஊற வச்சுருக்கேன், அதையும் போட்டு. அதில் ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, சீரகம் கொஞ்சம் போட்டு, வெங்காயம் கொஞ்சம் போட்டு வச்சிட்றேன். ரெண்டு விசில் குக்கரில் வச்சுட்டு காமிக்கிறேன். கொஞ்சம் சீரகம் போடணும் இதில். குக்கரில் ரெண்டு விசில் வைக்கணும். இப்போ கத்திரிக்காய் குழம்பு மஞ்சட்டியெலாம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இல்லை, ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன், காயறதுக்கு லேட் ஆகும்ட்டு நம்ம அதுவே ஊற்றி வச்சுட்டேன். இப்போ கடுகு ஒரு அரை ஸ்பூன், கடுகு வெடித்தோடனே வெந்தயம் அரை ஸ்பூன், உளுந்தம்பருப்பு அரை ஸ்பூன், சோம்பு அரை ஸ்பூன் போடணும். கடுகு இப்போ வெடிக்கட்டும். இந்த பக்கம் குக்கரில் ஒரு டம்ளர் அரிசி வச்சுருக்கேன், அதுக்கு மூணு டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். ஒரு மணி நேரம் அரிசியை ஊற வச்சுட்டேன். இந்த நைஸ் அரிசி, பொன்னி அரிசி, அதை ஊற வச்சுருக்கேன் ஒரு மணி நேரம். இப்போ அந்த சாப்பாடு வைக்கிறேன். ஒரு விசில் அஞ்சு நிமிஷம் வச்சிங்கன்னா போதும். நைஸாக இருந்தால் கொஞ்சம் பெரிய அரிசினா ஒரு விசில் எட்டு நிமிஷம் சிம்மில் அடக்கி வச்சிங்கன்னா சோறு நல்லா வந்துடும். ஒரு நிமிஷம் ஒரு விசில் எட்டு நிமிஷம் வைங்க, கரெக்டாக இருக்கும் சோறு. இன்னும் கடுகு வெடிக்கலை. இந்த கத்திரிக்காயை அப்படி நறுக்கி வச்சுருக்கேன் பாருங்கள். இது வீட்டிலே காய்ச்ச கத்திரிக்காய் பக்கத்தில். இந்த மாதிரி நறுக்கிக்கணும். பூச்சி இருக்கான்னு பார்த்து இந்த பின்னாடி கொஞ்சம் நறுக்கிக்கணும். இந்த மாதிரி இதில் பூச்சி இருந்துச்சு, அதனால் ரெண்டாக நறுக்கிட்டேன். இந்த பாவாடைன்னு சொல்லுவாங்க, அது பச்சையாக இருந்தால் அப்படியே இருக்கும். இது முழு கத்திரிக்காய் பாருங்கள், ரெண்டு மூணு நாள் ஆச்சு பறிச்சு, அதனால் கொஞ்சம் வாடிடுச்சு. இந்த பாருங்கள், இந்த மாதிரி நறுக்கிக்கணும். இப்போ கடுகு வெடிச்சிருச்சு. ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். புளிக்குழம்புக்கு வெந்தயம் போட்டால் நல்லாயிருக்கும். இது எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. உளுந்தம்பருப்பு, கொஞ்சம் சோம்பு, பொரிஞ்சதும் பெருங்காயம் போட்டேன். அரை ஸ்பூன் பெருங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, பொரிஞ்சோன்னா இதெல்லாம் பொரிஞ்சிருச்சு. இப்போ சேப்பாயிடுச்சு. பதினஞ்சு சின்ன வெங்காயம், ஒரு ஆறு ஏழு பூண்டு பல்லு உரிச்சு வச்சுருக்கேன், அதையும் ஏற்றுக்கிறேன். ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கணும் வெங்காயம் போட்டு. கொஞ்சம் நல்லா வதக்கினாத்தான் அந்த குழம்பே நல்லா வாசமாக இருக்கும். இந்த பக்கம் குக்கரில் இப்போ வாழைத்தண்டு, பாசிப்பருப்பு, வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், சீரகம் போட்டேன். இல்லை அரை டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு விசில் வச்சுக்கிறேன். அரை டம்ளர் ஊற்றுனா போதும், ரொம்ப வேண்டாம். வாழைத்தண்டே தண்ணி விட்டுக்கும், அதனால் அரை டம்ளர் தண்ணி ஊற்றுனீங்கன்னா கெட்டியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ரெண்டு விசில் கொஞ்சம் பெரிய தண்டாக இருந்தால் மூணு விசில் வைங்க. இது அடித்தண்டு, மூணு விசில் வச்சுக்கிறேன். நான் பிஞ்சு தண்டாக இருந்தால் ரெண்டு விசில் போதும். இந்த இப்போ மூடி போட்டு மூடிடுறேன், சாதத்தையும் மூடிடுறேன். இப்போ தக்காளி போட்டுக்கலாம். ரெண்டு பெரிய தக்காளி வெட்டி வச்சுருக்கேன். இந்த எலுமிச்சங்காய் அளவு புளி நான் கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன். இப்போ நமக்கு தேவையான உப்பை போட்டுக்கலாம். குழம்புக்கு தேவையான கல் உப்பு போடுறேன். கல் உப்பு தான் உடம்புக்கு நல்லது. கல்லுக்கு போடுறேன். ஒரு நாலு நிமிஷம் வதக்கிட்டு கத்திரிக்காயை தக்காளி மசிஞ்சு கரைஞ்சி வந்தோடனே இங்கே கத்திரிக்காயை எடுத்து சேர்க்கலாம். இப்போ கத்திரிக்காயும் போட்டுக்கிறேன். கத்திரிக்காய் போட்டு எண்ணெயில் ஒரு 60% வேகணும். நல்லா 10 நிமிஷம் எண்ணெயில் வேகணும். 50% மேலே வந்துடுச்சுனா தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் இந்த மஞ்சட்டியிலே வதக்கி வேகணும். தண்ணியெலாம் ஊற்றக்கூடாது, எண்ணெயில் வேகணும். அதனால் எண்ணெய் கொஞ்சம் கூட ஊற்றிக்கணும். 2 புளிக்கரண்டி ஊற்றிருக்கேன். கத்திரிக்காய் நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா வதங்கினோன்னே ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி போடுறேன்.
தனி மிளகா பொடி 2 ஸ்பூன் போடுறேன். காஷ்மீர் சில்லி 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகா மல்லித்தூள் 4 ஸ்பூன் போடுறேன். 4 ஸ்பூன் மல்லிப்பொடி. நான் வீட்டில் இருந்த சாம்பார் பொடி 2 ஸ்பூன் போடுறேன். அப்போ தான் குழம்பு நல்லா திக்காக இருக்கும். வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி 2 ஸ்பூன் போட்டாச்சு. வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ நல்லா கிண்டி நம்ம கரைச்சி வடிகட்டி வச்சுருக்க புளியை ஊற்ற வேண்டியதான். இதில் இருக்கு புளியை ஊற்றிடுறேன். வடிகட்டிடுங்க, அதில் தூசி மண் எல்லாம் இருக்கும். வடிகட்டிட்டு ஊற்றிக்கோங்க. தண்ணி தேவைன்னா ஊற்றிக்கலாம். எங்கள் வீட்டில் 3 பேர் தான், அதுக்கு அளவாக செய்கிறேன். நீங்கள் கூடனா கூட்டிக்கோங்க அளவை. கொள்ளு ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். கொள்ளு 2 ஸ்பூன் வறுத்த கொள்ளு 2 ஸ்பூன், 1 ஸ்பூன் மிளகு, 1 மிளகாய், 1 ஸ்பூன் சீரகம் போட்டிருக்கேன். 3 வெள்ளைப்பூடு நச்சு வச்சுருக்கேன். 1 பெரிய தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். புளி கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இதை முனிக்கிட்டு வந்துடுறேன். வேண்டாம், அப்படி கொஞ்சம் பரபரன்னு இருந்தால் போதும் நைஸாக வர வேண்டாம். இப்போ நம்ம வாழைத்தண்டு கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இதில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டிருக்கேன். 1/2 ஸ்பூன் தூள் போடும், கொஞ்சமாக போடுங்க. வாழைத்தண்டு கொள்ளாது, கச்ச மாதிரி போயிடும். பத்தலைன்னா செக் பண்ணி பார்த்துட்டு போட்டுக்கலாம். இதோட 1 ஸ்பூன் நெய் ஊற்றுறேன். அப்போ தான் நல்லா மணமாக இருக்கும் வாழைத்தண்டு கூட்டு. இது நான் வீட்டிலே எடுத்த நெய் தான், போட்டிருந்தேன்ல உங்களுக்கு எப்படின்னு வீடியோ. அந்த நெய் தான் நல்லா கமகமான மணக்குது. வாழைத்தண்டு கூட்டு செட்னாடு ஸ்டைலில் இப்போ தயாராகிடுச்சு. இதுக்கு தாளிக்க வேண்டாம், நம்ம பவுலில் மாற்றி வச்சிடலாம். இதுக்கு தாளிக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நெய்யில் கொஞ்சம் உளுந்தம்பருப்பு சோம்பு சீரகமும் போட்டு தாளிச்சுக்கோங்க. இப்போ நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இறக்க போயில 1/2 ஸ்பூன் வெல்லம் போடுறேன். எங்களுக்கு பிடிக்கும், புளிக்குழம்பு போட்டால் நல்லாயிருக்கும். நீங்கள் வேணால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா அதை அவாய்ட் பண்ணிடுங்க. இப்போ கொத்தமல்லி போட்டு இறக்கி நம்ம டிஷ்ஷில் பரிமாறலாம். ஒரு பவுலில் பரிமாறிக்கலாம். ரெடி ஆயிடுச்சு குழம்பு. இப்போ ஆஃப் பண்ணுறேன் பாருங்கள். மஞ்சட்டியில் ஆஃப் பண்ணாலும் கொதிச்சிக்கிட்டே இருக்கும். 10 நிமிஷம் கொதிச்சிக்கிட்டே இருக்கும். அதுதான் மஞ்சட்டியோட தன்மை. இப்போ ஒரு பவுலில் மோந்துடலாம். இப்போ நான் அறுப்பு அமைத்தியே 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் கொதிச்சுக்கிட்டே இருக்குது. உங்களுக்கு உப்பு போதுமா என்னென்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பத்தலைன்னா போட்டுக்கலாம். இந்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ கொள்ளு ரசம் வைக்கலாம் வாங்க பார்க்கலாம். இந்த கடாய் ஸ்டவ்வில் ஒரு கடாய் போட்டிருக்கேன். அடுப்பை பற்ற வச்சாச்சு. காயட்டும் கடுகு, இன்னும் எண்ணெய் காயலை. கடுகு வெடிக்கவும் இந்த உளுந்தம்பருப்பு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். 1/2 ஸ்பூன் பெருங்காய பொடி வச்சுருக்கேன். 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டுக்கணும். புளி தண்ணியில் போட்டுக்கிறேன். 1/2 ஸ்பூன் மஞ்சள். இன்னும் கடுகு வெடிக்கல, வெடிக்கட்டும். உங்களுக்கு காரம் அதிகமாக பிடிக்கும்னா, நம்ம ஏற்கனவே அரைச்சிருக்கோம் மிளகு சீரகத்தோட கொள்ளோட, பிடிக்கும்னா ஒரு வரம் மிளகா போட்டுக்கோங்க. நான் போடலை, எங்களுக்கு அவ்வளோவா காரம் பிடிக்காது. இப்போ உளுந்து போடுறேன். உளுந்து செவக்கணும். பாருங்க உளுந்து செவந்து வருதா. இப்போ கருவேப்பிலை போட்டுடலாம். வெடிச்சிருச்சு. கருவேப்பிலை போட்டு வெள்ளைப்பூடையும் இந்த எண்ணெயிலே போட்டுருவாங்க. போட்டு நல்லா வதக்கி இப்போ இந்த தக்காளியும் போட்டு வதக்கிடுங்க. இந்த
சத்தம் நான் குக்கரில் கூட வேக வச்சுட்டு மசிச்சுக்கலாம் அந்த தக்காளியை. அப்படியும் போடலாம். தக்காளியை போடையில் உப்பு தேவையான உப்பை போட்டுறோன்னா நான் இன்னைக்கு புளியிலே போட்டேன். இப்போ நீங்கள் உப்பு போடலைன்னா இதில் போட்டுக்கோங்க. பெருங்காய பொடி, மஞ்சப்பொடி இதில் போட்டுட்டேன். உப்பு புளி தண்ணியில் போட்டேன். இந்த முணுக்குனது இதெல்லாத்தையும் இதில் போட்டுக்கிறேன். கொஞ்சம் நேரம் நல்லா எண்ணெயில் ஒரு 5 நிமிஷம் வதக்கணும். அப்படித்தான் நல்லா வாசமாக இருக்கும் வாசம். இங்கே பருப்பு தண்ணி இருந்தால் ஊற்றிக்கலாம் கடைசியாக. என்கிட்ட இன்னைக்கு இல்லை, நான் ஊற்றலை. காய்ச்சல் காண்டி செய்யறதுனால பருப்பு தண்ணி ஊற்றலை. இப்போ நல்லா வதங்கவும் இந்த நம்ம எடுத்து வச்ச புளி கரைச்சிருக்கோம்ல அதை ஊற்றிக்கிறேன். இதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற்றிக்கிறேன். கொதிக்கவும் மல்லித்தலை போட்டு இறக்க வேண்டியதான். மரக்கட்டி வத்த உடனே மசாலுக்கு சாம்பார் இப்போ பாருங்கள், நம்ம ரசம் தயாராகிடுச்சு. இந்த நடுவில் கொதிச்சா நிறுத்திடலாம். இந்த ஓரமெல்லாம் கொதிக்குது பாருங்கள், நடுவில் இந்த இப்போ நடுவில் கொதி வருதா. இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். இப்போ ஒரு பவுலுக்கு மாத்துறேன். கொஞ்சோண்டு இறக்கையில் ஒரே ஒரு 1/2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும். கடாயில் ஒரு புளிக்கரண்டி எண்ணெய் வச்சுருக்கேன். இப்போ பீட்ரூட்டு கேரட்டு உருளைக்கிழங்கு மசாலா எப்படி போடலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு 1/2 ஸ்பூன் உளுந்து, ஒரு பட்டை, ஒரு சின்ன துண்டு இலை போட்டிருக்கேன், ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு. வெடிக்கட்டும். வெடிக்கவும் கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி வச்சுருக்கேன். அதை போடணும். இப்போ ரொம்ப விலை தெரியல, வேணால் கூட போட்டுக்கலாம். கருவேப்பிலை போடுறேன். இந்த ஸ்டேஜில் வெங்காயம் தக்காளி போட்டு அதுக்கு தேவையான உப்பு போட்டு கூழுக்கு தான் போடணும். உப்பு போட்டு ரொம்ப தண்ணி ஊற்ற முடியாது. அதில் நான் ஃப்ரை பண்ண போகிறேன். கூழுக்கு போடுறேன். தேவையான உப்பு அந்த வெந்தணும். ஒரு 1/2 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். இப்போ செக் பண்ணி பார்த்துட்டு போட்டுக்கலாம். நம்ம கொஞ்சம் தக்காளி கரைஞ்சி வேகட்டும். வெந்தோடனே நம்ம அந்த வேக வச்சுருக்கோம் ஒரு சார் கேரட்டு, பட்டாணி, உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர், பீட்ரூட் வேக வச்சுருக்கேன். அதை போட்டுறேன். ஒரு சத்தம் வேக வச்சேன். மசாலா எல்லாம் சேர்த்து இப்போ சிம்மில் வச்சுட்டு நல்லா ஒரு 4 பரட்டு பரட்டிட்டு தனி மிளகா பொடி கொஞ்சம் போடணும். போட்டு கொஞ்சம் கரம் மசாலா தூள் போட்டு உப்பு பத்தலைன்னா செக் பண்ணி பார்த்துட்டு போட்டால் போகும். கரு மிளகா பொடி 1 ஸ்பூன் கேட்குறேன். 1 ஸ்பூன் மல்லிப்பொடி போடுறேன். நம்மளுடைய மசாலா தயாராகிடுச்சு. ஆல் பர்பஸ் பொடி கொஞ்சம் போட்டிருக்கேன். அப்புறம் இன்னொரு வீடியோவில் அதை எப்படி தயார் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். போட்டால் கொஞ்சம் கம கம வாசனையாக நல்லாயிருக்கும். இப்போ நம்ம லஞ்சு காம்போ தயாராகிடுச்சு பாருங்கள். சாதம், எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு,
இது கேரட்டு, உருளைக்கிழங்கு, பீட்ரூட்டு மசாலா, வாழைத்தண்டு கூட்டு, கொள்ளு ரசம். இப்போ நம்ம மெனு தயாராகிடுச்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.